அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகத்துஹு. விருதுநகரிலிருந்து சிராஜ் என்ற சகோதரர் திமுக சிறுபான்மை நலனை காக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். திமுகவை பொறுத்தவரை சிறுபான்மை நலனை காக்கிறதா என்கின்ற ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நீண்டதொரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். இருந்தாலும் திமுகவின் அந்த சிறுபான்மையினரோடு இருக்கக்கூடிய அந்த நட்பு அல்லது சிறுபான்மை நலன் விஷயத்தில் திமுக எப்படி நடந்து கொண்டது என்கின்ற விஷயத்தை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டும். 1967 திமுகவிற்கும் காயிதமில்ல அவர்கள் இருந்தபொழுது இருந்த இஸ்லாமியர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு இஸ்லாமியருடைய பங்களிப்பு என்பது இன்றியமையாத ஒன்றாக இருந்தது. இன்றைக்கும் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு காரணம் அன்றைய காலத்தில் திமுகவிற்கும் காயிதமுள்ள இருந்தபோது இருந்த இஸ்லாமியர்களுக்கும் இருந்த நெருங்கிய தொடர்பு என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொடர்ந்து கொண்டே வருகிறது. அதிலும் குறிப்பாக எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த பிறகு 1980களில் இந்து முன்னணி தொடங்குவதற்கு பெரியளவிற்கு ஆதரவு கொடுத்தார். அதைத் தொடர்ந்து இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளுக்கு அவருடைய ஆதரவு இருந்ததினால் தமிழகத்தில் இருந்தக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களும் திமுகவை ஒட்டுமொத்தமாக ஆதரிக்க தொடங்கினர். அன்றைய காலத்திலிருந்து திமுகவிற்கு இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் என்பது அப்படியே அவர்களுக்கு விழக்கூடியதாக இருந்தது. சிறுபான்மையினரை ஆதரவு பெற்ற ஒரு கட்சியாக திமுக தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் திமுக ஆட்சியில் இருந்த பொழுது நடந்த அந்த கோவை குண்டுவெடிப்பிற்கு பிறகு அதன் பிறகு நடந்த பல்வேறு சம்பவங்கள் திமுகவின் மீது இஸ்லாமியர்களுடைய கோபப்பார்வை விழத் தொடங்கியது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் நமக்கு அரணாக இருக்கக்கூடிய திமுக அரசாங்கமே இந்த விஷயத்தில் நமக்கு எதிராக பல்வேறு அடக்குமுறைகளையும் பல்வேறு நபர்களை கைது செய்து பல்வேறு துன்புறுத்தல்களையும் திமுக அரசு செய்கிறதே என்கின்ற ஒரு கோபக்கணல் என்பது கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திலிருந்து திமுகவின் மீது இஸ்லாமியருடைய கோபம் ஏற்பட்டது. அதனுடைய விளைவாக திமுக அரசாங்கம் சிறுபான்மையினருடைய பெரும்பான்மையான வாக்குகளை இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டது. அந்த சிறுபான்மையினரின் வாக்கை தக்க வைப்பதற்காக பல்வேறு வாக்குறுதிகளை திமுக கொடுத்தது. அதில் ஒன்று, இடஒதுக்கீடை நாங்கள் வழங்குவோம் என்கின்ற ஒரு கோரிக்கையை பல இஸ்லாமிய அமைப்புகள் குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிரதான கோரிக்கையாக மக்களிடத்தில் அரசாங்கத்திடத்தில் வைத்த பொழுது திமுக அரசாங்கம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடை கொடுப்போம், அதே நேரத்தில் தனக்கு ஏற்பட்ட அந்த இஸ்லாமியர்களின் கோபம் இந்த குண்டுவெடிப்பு விஷயத்தில் நடந்த அந்த சம்பவத்தினால் இஸ்லாமியர்கள் திமுக மீது கடுமையாக கோபத்தில் இருக்கிறார்கள், அந்த கோபத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சிறுபான்மையான இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், பெரிய அளவிற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநிலம் முழுவதும் இந்த கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்களையும் சிறை நிரப்பு போராட்டங்களையும் நடத்தி வருகிறது என்கின்ற அந்த வகையில் திமுக அரசாங்கம் என்ன செய்தது என்று சொன்னால் இடஒதுக்கீட்டை வழங்கியது. இப்படி நீண்ட காலமாகவே திமுகவிற்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. சிறுபான்மையினான இஸ்லாமியர்களின் நலன் காக்கக்கூடிய வகையில் திமுக அரசாங்கம் செயல்படுகிறது என்கின்ற அந்த நம்பிக்கை நீண்ட காலமாகவே இருந்து கொண்டு வருகிறது. ஆனால் இதே திமுக அரசாங்கம் அவர்கள் கட்சிக்குள் சட்டமன்ற தேர்தல் வந்தாலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலோ சிறுபான்மையினருக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து அந்த சட்டமன்ற தேர்தலிலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலிலோ வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சிறுபான்மையினர் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் வாக்குறுதிகள் மட்டும் கொடுத்து அதன் மூலம் ஆதாயம் தேடிய திமுக அரசாங்கம் தன்னுடைய கட்சியில் சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து தேர்தலில் நிற்க வைத்து அதன் மூலம் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறதா என்று சொன்னால் உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. ஒரு 4 அல்லது 5 சட்டமன்ற உறுப்பினர்களை நிறுத்துவார்கள் அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை இணைத்து கொண்டு அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில்
தொகுதிகளை கொடுத்து சிறுபான்மை ஆதரவாளர்கள் போல காட்டிக்கொள்வார்களே தவிர, அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமியர்கள், திமுகவில் கட்சியின் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள், திமுக கட்சி தான் தனக்கு தன்னுடைய கொள்கையான கட்சி என்று நினைத்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு, பல ஆண்டுகள் கட்சிக்காக உழைத்த இஸ்லாமியர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் குறைந்த அளவிற்கு 3 அல்லது 4 சட்டமன்ற தொகுதிகள் அல்லது நாடாளுமன்ற தொகுதிகள் என்று சொன்னால் 1 அல்லது 2 கொடுத்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சிறுபான்மையினருக்கு தன்னுடைய கட்சியில் அங்கீகாரம் கொடுத்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். ஆனால் சிறுபான்மையினரை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் கூட்டணி கட்சிகளை இணைத்துக் கொள்வதும், கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு, கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளுக்கு 1-2 சட்டமன்ற தொகுதிகள் கொடுப்பது, நாடாளுமன்ற தொகுதிகள் என்று சொன்னால் 1 கொடுப்பது என இது என்ன ஆகிறது என்று சொன்னால், காலப்போக்கில் குறைந்து கொண்டே வந்தது. ஆரம்ப காலத்தில் 6-7 சட்டமன்ற தொகுதிகள் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும் திமுக கட்சியில். ஆனால் காலம் செல்ல செல்ல என்ன ஆனது என்று சொன்னால் 1-2 என்கின்ற நிலைக்குத்தான் வந்திருக்கிறார்கள். அப்ப இதுல வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவாக அல்லது சிறுபான்மை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இந்த திமுக இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் திமுகவின் மீது மக்கள் ஒரு நம்பிக்கை வைத்தார்கள். காரணம், அதிமுக அரசாங்கம் பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு பிஜேபி கொண்டு வந்த அடக்குமுறை சட்டங்கள், சிஏஏ, என்ஆர்சி போன்ற சட்டங்களுக்கு அவர்கள் ஆதரவு கரம் நீட்டியதும், சட்டமன்றத்தில் அவர்கள் இந்த சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக தீர்மானங்கள் ஏற்றாததும் மக்களிடத்தில், குறிப்பாக இஸ்லாமிய மக்களிடத்தில், சிறுபான்மை மக்களிடத்தில் அதிமுகவின் மீது மிக கடுமையான கோபம் இருந்தது. இவர்கள் எவ்வளவு கோரிக்கைகள் வைத்தாலும், போராட்டங்கள் நடத்தினாலும் நமக்கு ஆதரவாக இவர்கள் செயல்படவில்லையே, இஸ்லாமியர்கள் அழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய பாசிச கொள்கை கொண்ட அமைப்புகளோடு இணக்கமாக இருக்கிறார்களே என்கின்ற கோபம் என்னானது என்று சொன்னால் திமுகவின் பக்கம் திரும்பியது. அவர்களுக்கு வாக்களித்தால் அல்லது அவர்களுக்கு வாக்கு கொடுத்தால் நமக்கு அரணாக இருப்பார்கள், சட்டமன்றத்தில் உரிய இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு திமுக தலைவர் தேர்தல் பொதுக்கூட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்க சிறுபான்மையின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், குறிப்பாக சிஏஏ என்ஆர்சி சட்டங்களுக்கு சட்டமன்றத்தில் தடை தீர்மானம் கொண்டு வரப்படும் என்று சொன்னார்கள். அதே போல சிறுபான்மையினுடைய கல்வி மேம்பாடுகள் அதிகப்படுத்தப்படும், சச்சார் கமிட்டி பரிந்துரைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மத்திய அரசாங்கத்திற்கு கடிதம் மூலம் எழுதி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுப்போம் என்று சொன்னார்கள். அதுபோல சிறுபான்மையினர் அடக்குமுறை செய்யப்படக்கூடிய இடங்களிலெல்லாம் நீதி நிலைநாட்டப்பட்டு அவர்களுக்கு உரிய நீதி பெற்றுத்தரப்படும், பெண்களின் மேம்பாடுகளுக்கான பல்வேறு உதவிகள் செய்வோம், இஸ்லாமிய உலமாக்கள் அவர்கள் மேம்படுத்துவதற்கு பல்வேறு செயல் திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவோம் என்று சொல்லி திமுக அரசாங்கம் என்ன செய்தது என்று சொன்னால், தேர்தல் அறிக்கையில் திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய MK Stalin அவர்கள் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரங்களில் இது முன்னிறுத்தி அவர் பிரச்சாரம் செய்தார். இஸ்லாமியர்கள் என்ன செய்தார்கள், அந்த அதிமுகவின் மீது இருந்த அந்த கோபமும் அதே நேரத்தில் இவருடைய அந்த வாக்குறுதியும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை அதிக அளவு ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த நம்பிக்கையில் என்ன செய்தார்கள், திமுக அரசாங்கத்திற்கு பெரிய அளவிற்கு வாக்குகளை அளித்து சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை கொடுத்தார்கள். கொடுத்த பிறகு சிறுபான்மைக்கு அரணாக இருப்பேன் என்று சொன்ன MK Stalin அவர்கள், தமிழக முதல்வர்கள் தொடர்ச்சியாக இருக்கிறார் என்று சொன்னால், அந்த சட்டமன்றத்தில் சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்தாரே, அதை தவிர இன்றளவிற்கு, இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது, இன்றளவிற்கு சிறுபான்மையுடைய அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதா, சிறுபான்மையினுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதா என்று சொன்னால் இன்றைக்கு அரவணைக்கவில்லை, தாம் சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் நாம் பார்த்த வகையில் தெரிகிறது. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க சிறுபான்மையினர்கள் இருக்கக்கூடிய இந்த தர்காக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை இது மேம்படுத்துவதற்காக ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்லி திமுக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தர்காக்களுக்கு நிதி ஒதுக்குவது என்பது இஸ்லாமியர்களுக்கு முழுமையாக பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க பல இஸ்லாமியர்கள் உருது பள்ளிக்கூடங்கள் இருந்தன. அந்த இஸ்லாமியர்கள் அந்த உருது பள்ளிக்கூடங்கள் செயல்படுத்த முடியாமல் பல பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடிய நிலையில் இருக்கிறது. இது போன்ற கல்வியை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அது வரவேற்கத்தக்கதாக இருந்திருக்கும். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது, தர்காக்கள் மேம்பாடு என்கின்ற வகையில் எதற்கு பயனற்ற வகையில் இந்த நிதியை ஒதுக்கி இருப்பது என்பது சிறுபான்மையினருக்கு ஒரு நலனான செய்தியாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு
கல்வியில் மேம்படுத்துவதற்காகவும் வேலைவாய்ப்பில் தங்களை உயர்த்தி கொள்வதற்காகவும் இஸ்லாமியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள், குறிப்பாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் போன்ற இந்த அமைப்புகள் திமுக ஆட்சிக்கு வந்தால் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3.5 இடஒதுக்கீட்டை இவர்கள் வந்து ஒரு 5% அல்லது 6% உயர்த்தி தருவார்கள் என்கின்ற அந்த கோரிக்கையை பல ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் வைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆட்சிக்கு வந்து பல மாதங்கள் ஆகியும் அதை பற்றி திமுக அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருப்பது உண்மையிலேயே அரசாங்கம் சிறுபான்மை நலனை நாடக்கூடியதாக இருக்கிறதா, எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா என்கின்ற ஒரு ஐயப்பாட்டை எழுப்புகிறது. அதே நேரத்தில் தற்போதைய விஷயம் என்னவென்று சொன்னால், திமுக சிறுபான்மையினுக்கு அரணாக இருக்கும் என்கின்ற வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் என்ன செய்தார்கள், சிறுபான்மையினருக்கு வாக்களித்து மிகப்பெரிய மாபெரும் வெற்றியை இந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹிஜாப் என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறத, அருகில் இருக்கக்கூடிய அந்த கர்நாடக மாநிலத்தில் பள்ளிக்கூடங்களுக்கு ஹிஜாப் அணிந்து வருவதற்கு தடை என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் அதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஹிஜாபு என்பது மார்க்கத்தின் அடிப்படை உரிமை, இந்த உரிமையை பெற வேண்டும், இந்த உரிமையை தடைவிரிப்பதற்கு யாருக்கும் அங்கீகாரம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் எங்களுடைய உரிமையை பெற வேண்டும் என்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டங்களில் மக்கள் உணர்ச்சி பெருக்கெடுத்து, ஏன் என்று சொன்னால் இந்த ஹிஜாபு என்பது அவர்கள் இஸ்லாமியர்கள் நாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய படைத்த இறைவன் கொடுத்த அந்த வேதம், அந்த வேதம் இறைவன் சொல்கின்றான் நீங்கள் வந்து ஹிஜாபை அணியுங்கள், அது உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஒன்று என்கின்றான். அப்படி அந்த முக்காடை அணிவது இஸ்லாத்தின் அடிப்படை உரிமை. இந்த உரிமையை கர்நாடக அரசு தடை செய்திருக்கிறது. அது எங்களுடைய மார்க்க விஷயத்தில் இவர்கள் தலையிட்டிருக்கிறார் என்கின்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும், அதே நேரத்தில் அரசியல் சாசனம் மத உரிமைகளுக்கும் தனி மனித உரிமைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தை மீறக்கூடிய வகையிலும் இந்த தீர்ப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றது. இந்த போராட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தினர். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் அந்த கண்டன உரையாற்றக்கூடிய பேச்சாளர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளினால் அல்லது அந்த ஹிஜாப் என்கின்ற அந்த தடையை இவர்கள் தடை செய்து விட்டார்களே என்கின்ற அந்த கோபத்தினால் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு சில வார்த்தைகளை சொல்லக்கூடாத வார்த்தைகள், நம்முடைய ஜமாத் அதை அங்கீகரிக்கவில்லை, அது போன்ற வார்த்தைகளை பேசக்கூடாது என்று நம்முடைய ஜமாத் வந்து பார்த்திங்கன்னா சில விதிமுறைகளை வைத்திருக்கிறது. அப்படி நீதிபதிகளையும் அவமதிக்கக்கூடிய வகையில் அவர்கள் வந்து கோபத்தில் அல்லது வந்து எதிர்பாராத வகையில் அவர்கள் பேசிவிட்டார்கள். அப்படி பேசப்பட்டவர்கள் இன்றைக்கு பேசிய பேச்சாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கைது செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்திய அந்த மாவட்ட நிர்வாகிகள் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இரவு நேரங்களில் சென்று அவர்கள் வீடுகளுக்கே சென்று அவர்களை கைது செய்வதற்காக தேடுவதும், அவர்கள் மீது பல்வேறு வழக்குகளை போட்டு அவர் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார் என்று ஒரு கொலை குற்றவாளியை, ஒரு மாபெரும் குற்றவாளியை ஒருவரை தேடுவது போல திமுக அரசாங்கம் இரவு நேரங்களில் காவல்துறையினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் விசாரிப்பதும், அவரை பற்றி அவர் வரவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்வதும், அவருடைய சகோதரர்களை காவல் நிலையத்தில் அழைத்து செல்வதும், இப்படிப்பட்ட நிகழ்வு இப்போது நடந்திருக்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மை நலனை காக்கோம் அரணாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த திமுக அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு பாதகமான செயலை செய்கிறதே என்கின்ற ஒரு அச்சம் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. 1980-82 அந்த காலத்தில் திமுக அரசாங்கம் ஆட்சியில் இருந்த பொழுது இது போன்ற ஒரு நிகழ்வை நாங்கள் சந்தித்தோம். ஏதாவது பாதிப்புகள் என்று சொன்னால் இரவு நேரங்களில் இஸ்லாமியர்களுடைய வீடுகளுக்குள் புகுந்து பெண்கள் குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் சம்பந்தப்பட்ட யாராவது ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் இருக்கிறார் என்றால் அல்லது சந்தேகப்படக்கூடிய நபர் இருக்கிறார் என்று சொன்னால் இரவு நேரங்களில் வீட்டுக்குள் புகுந்து அவரை இழுத்து செல்வது, அங்கு பெண்களும் குழந்தைகளும் கண்ணீர் விட்டு அழுவது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. இதுவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலத்தின் சூழ்நிலையால் பல நம்முடைய ஜமாத் போன்ற பல அமைப்புகள் இறங்கி போராடியதன் விளைவாகவும், நம்முடைய ஜமாத் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியதன் விளைவாகவும் இந்த காட்சி மாறியிருந்தது. ஆனால் இன்றைக்கு திமுக அரசாங்கம்
மீண்டும் இது போன்ற ஒரு நிலையை கையில் எடுத்திருப்பது உண்மையிலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் வழக்குகள் போடுங்கள், நம்முடைய பேச்சாளர்கள் வரம்பி மீறி பேசியிருந்தார்கள் என்று சொன்னால் வழக்குகள் போடுங்கள், அவர்களை நீங்கள் கைது செய்யுங்கள், உரிய முறையில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்கள், நாங்கள் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இரவு நேரங்களில் வீடுகளுக்குள் வந்து நிர்வாகிகளை கைது செய்வோம் என்று சொல்லி பல மணி நேரங்கள் வீட்டுக்கு வாசலில் காவல்துறை நின்று கொண்டிருப்பதும், பெண்களுக்கு தொடர்ச்சியாக தொல்லைகள் கொடுப்பதும், சிறுபான்மை நலனை காக்கும் என்று சொன்ன இந்த திமுக அரசாங்கம் சொன்ன வார்த்தையிலிருந்து தடுமாறி இருக்கிறதோ அல்லது தடம் புரண்டு இருக்கிறதோ என்கின்ற ஒரு ஐயப்பாட்டை எங்களுக்கு எழுப்பியிருக்கிறது. எனவே திமுக அரசாங்கத்திற்கும் தமிழக முதலமைச்சருக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், நீதிக்கு புறம்பாக சட்டத்திற்கு புறம்பாக யார் பேசினாலும் அது தவறுதான், அதை ஒருபோதும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அங்கீகரிக்காது. அப்படி அவர்கள் பேசியிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுங்கள். அதற்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்ட ரீதியாக அதற்கான தீர்வை காண்பதற்கு நாங்கள் போராடுவோம். அதே நேரத்தில் நீங்கள் வீடுகளில் வந்து எங்களுடைய இஸ்லாமிய பெண்களை தொல்லை கொடுக்கக்கூடிய வகையிலோ அல்லது காவல்துறை வந்து இரவு நேரங்களில் வந்து மிரட்டக்கூடிய வகையிலோ செயல்படுவது தடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். வடலூரிலிருந்து ஆசிஃப் என்கின்ற சகோதரர், டிஎன்டிஜே அடிப்படைவாத அமைப்பு என்று விமர்சிக்கிறார்களே, இது சரியா என்று கேட்டிருக்கிறார். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படைவாதம் என்றால் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எதை அடிப்படைவாதம் என்று சொல்கிறார்கள் என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இஸ்லாமிய அடிப்படைவாதம் என்று சொன்னால், ஏதோ இஸ்லாமிய அடிப்படைவாதம் என்பது தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய ஒரு வாதம் என்றும், இது ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய பெண்களையும் அடிமைத்தனமாக வாழ சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்றும் இவர்கள் நினைத்து கொண்டு இஸ்லாமிய அடிப்படைவாதம் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு இயக்கத்திற்கோ அல்லது ஒவ்வொரு மதத்திற்கோ அடிப்படை என்று சொன்னால் அது எப்போது தோன்றியதோ, அது எப்போது தொடங்கப்பட்டதோ அப்போது இருப்பது தான் அடிப்படைவாதம். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அடிப்படைவாதத்தோடு செயல்படுகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக அடிப்படைவாதத்தோடு தான் செயல்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது காலத்திற்கேற்ப மாற்றங்களை செய்து கொள்வது கிடையாது. இந்த மார்க்கம் என்பது படைத்த இறைவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட மார்க்கம், படைத்த இறைவன் தேர்வு செய்த அந்த தூதர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அனைத்து விஷயங்களும் அன்றைக்கே சொல்லப்பட்டு விட்டது. என்றைக்கு என்று சொன்னால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரை அவனுடைய அத்தனை விஷயங்களும் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய வியாபாரங்கள் எப்படி இருக்க வேண்டும், அவன் பிற சகோதரர்களிடத்தில் பழக வேண்டிய முறைகள் எப்படி இருக்க வேண்டும், அவன் கணவன் மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவன் தன்னுடைய குழந்தைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவன் இந்த உலக வாழ்க்கை எப்படி நேசிக்க வேண்டும், அவனுடைய மறுமை சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அனைத்து விஷயங்களும், அவன் கல்வி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், உலக சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அல்லது மறுமையை நோக்கிய விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. அப்போ அதைத்தான் ஒருவன் பின்பற்ற வேண்டும். மூமின் என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அதைத்தான் அவன் பின்பற்ற வேண்டும். காலத்திற்கேற்ப ஒரு மாற்றங்களை கொண்டு வர முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. காலை நேரத்தில் ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால், ஃபஜர் நேர தொழுகை தொழுகிறார் என்று சொன்னால் காலத்திற்கேற்ப இன்றைக்கு அந்த ஃபஜர் நேர தொழுகையை மாற்றிவிட்டு ஒரு 8 மணிக்கு தொழ முடியுமா என்று சொன்னால் அவர் அந்த வணக்க வழிபாடுகளில் மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியாது. அதே போல ரமலான் மாதம் வந்தால் நோன்பு வைக்க வேண்டும், இது கட்டாய கடமை என்று சொன்னால் இந்த கடமையை இவர் காலத்திற்கேற்ப மாற்றிக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் இதை மாற்றிக்கொள்ள முடியாது. எதையும் அவர் இந்த மார்க்க விஷயத்தை பொறுத்தவரை மாற்றிக்கொள்ள கூடாது. ஏன் என்று சொன்னால், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறை எங்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த வேதத்திலேயே அமைந்து விடுகிறது. அதே போல எப்படி நம்முடைய வாழ்க்கை முறைகள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எங்களுடைய இறுதி தூதர் நபிகளார் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள்.
அப்ப எல்லா அடிப்படை அம்சங்களும் ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை அம்சங்களும் எங்கே வருகிறது என்று சொன்னால், எங்களுடைய மார்க்கம் என்றைக்கு இறுதி தூதர் அவர்கள் இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டது என்று சொன்னாரோ அந்த காலத்திலிருந்தே தொடங்கிவிட்டது. அவ இன்றைக்கு தமிழ்நாடு தொகுதி ஜமாத் அடிப்படைவாத அமைப்பா என்று சொன்னால் நிச்சயமாக அடிப்படைவாத அமைப்பு தான். ஆனால் இதை எப்படி விமர்சனம் செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அமைப்பு ஏதோ தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய அமைப்பு என்றும், பெண்ணடிமைத்தனத்தை போற்றுவிக்கக்கூடிய அமைப்பு என்றும் இவர்கள் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எதை தீவிரவாதம் என்று சொல்கிறார்கள் என்றால், ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாதவர்கள், இந்த மார்க்கத்தை பற்றி அடிப்படை அம்சங்களை தெரிந்து கொள்ளாதவர்கள், இந்த உலக கலாச்சாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எப்படி என்று சொன்னால், பெயரளவில் அவர்கள் முஸ்லீமாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய இந்த வாழ்க்கை முறை படைத்த இறைவன் அனுப்பினான் அந்த வேதத்தின்படி அமைந்திருக்கிறதா என்று சொன்னால் இருக்காது. அல்லது அவர்களுக்காக அனுப்பப்பட்ட அந்த இறுதி தூதர் இருக்கிறாரே, அதன்படியாவது இவருடைய வாழ்க்கை முறை இருக்கிறதா என்று சொன்னால் இருக்காது. இந்த நவநாகரீக அந்த கலாச்சாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், தாடி வைக்க மாட்டார்கள், வணக்க வழிபாடுகளில் அவர்கள் ஆர்வம் இருக்காது, ரமலான் மாதம் என்று சொன்னால் அந்த இரவு நேர தொழுகையில் கவனம் செலுத்த மாட்டார்கள், 5 நேர தொழுகையில் ஆர்வம் காட்ட மாட்டார்கள், தங்களுடைய வருமானத்திலிருந்து ஜக்காத்தை கொடுக்க மாட்டார்கள், மார்க்கம் எதையெல்லாம் அனுமதித்திருக்கிறதோ பிற நலனாடக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லும் அந்த விஷயத்தில் இவர்கள் அக்கறை செலுத்த மாட்டார்கள். இவர்கள் உலக விஷயத்தோடு என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் போன்ற அமைப்புகள் மார்க்கம் என்ன சொல்கிறது, இந்த மார்க்கத்தின் அடிப்படை என்ன, ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை மக்களிடத்தில் எடுத்து செல்கிறது. நீங்கள் 5 நேரம் தொழ வேண்டும் என்று இந்த மார்க்கம் அல்ல படைத்தேறவன் கட்டளையிட்டிருக்கிறான் என்று மக்களிடத்தில் நாம் சொன்னோம் என்று சொன்னால், இது அடிப்படைவாதமா என்றால் அடிப்படைவாதம் தான், எங்கள் மார்க்கத்தில் சொன்ன அடிப்படை அம்சங்களை நாங்கள் சொல்கின்றோம், இதுக்கும் தீவிரவாதத்திற்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? ஒருவர் 5 நேரம் தொழுகிறார் என்று சொன்னால் அவர் தீவிரவாதி என்று சொல்லிவிட முடியுமா? நிச்சயமாக சொல்லிவிட முடியாது. அதே போல நபிகளார் காட்டி தந்த வழிமுறைப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒருவர் பல் துலக்குகிறார் என்று சொன்னால் அல்லது வந்து சட்டை அணிகிறார் என்று சொன்னால் அவர் வலதுபுறமாகத்தான் அணிய வேண்டும் என்று எங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்போ அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததோ அதுதான், அதை பின்பற்றுவதுதான் ஒரு மூமினுடைய அழகு, அதுதான் அவருக்கு கடமையாக்கப்பட்ட ஒன்றாகவும் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள், இந்த மார்க்க பிரச்சாரம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்கின்ற பிரச்சாரம் மக்களிடத்தில் சென்றதன் விளைவாக, முதல்லாம் 60-70 வயதை கடந்தவர்கள் தான் தாடி வைத்துக் கொண்டிருப்பார்கள், ஆனால் இன்றைக்கு 18-20 இளைஞர்கள் கூட என்ன செய்கிறார்கள், தாடி வைத்துக் கொண்டு என்னுடைய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை முறை செல்வது இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், தாடி வைத்தால் இவர்கள் வந்து தீவிரவாதிகள், ஆப்கானிஸ்தான்லாம் தாடி வச்சிருக்கிறாங்களே, ஈராக் ஈரான் போன்ற நாடுகள்லாம் தாடி வைத்துக் கொண்டு புரியாமல் சிலர் பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறார்களே, அப்படி பயங்கரவாதிகள் என்று சொன்னால் தாடி வைத்திருக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்கிறதோ என்ற தவறாத புரிதலின் காரணமாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தாடி வைத்தவர்கள் எல்லாம் அடிப்படைவாதிகள், அல்லது வணக்க வழிபாடுகளை உரிய நேரத்தில் கொண்டு போய் செய்கிறார்களே அப்படி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்கின்ற ஒரு தவறான கண்ணோட்டத்தை இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு என்ன பிரச்சனை பெருசாக இருக்கு அப்படின்னா, ஹிஜாப் அணிவதை இவர்கள் பெரித ஒரு விஷயமாக, அல்லது வந்து இந்த ஹிஜாப் விஷயம் என்பது இஸ்லாமிய பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயம் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹிஜாப் அணிவது என்பது ஒரு அடிப்படைவாதமா என்று சொன்னால், இஸ்லாமியத்தின்படி அடிப்படைவாதம் தான். ஏன் என்று சொன்னால், எங்களுடைய அந்த திருமறை இருக்கிறது, இறைவனிடத்திலிருந்து வந்த வேதம் இருக்கிறது, அந்த வேதம் தெள்ள தெளிவாக சொல்கிறது, மூவினான பெண்களே நீங்கள் ஹிஜாபை அணியுங்கள் என்று கட்டாய கடமையாக்கி இருக்கிறது. அப்ப அந்த கட்டாய கடமையாக்கிய இந்த சட்டம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய ஒரு அம்சம். இது வந்து இன்றைக்கு இல்ல, உலக அழிவு நாள் வரை ஒரு மூமினான பெண் அப்படித்தான் அணிய வேண்டும். இதை வந்து நாங்க வந்து மக்களிடத்துல வந்து நாங்க எங்களுடைய பெண்கள் அணிகிறார்கள் என்று சொன்னால் இது வந்து அடிமைத்தனம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது உங்களுடைய புரிதலில் உள்ள தவறு தானே தவிர, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு, எங்கள் இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன ஒரு விஷயம். அப்ப இது போன்ற விஷயங்களை என்ன செய்கிறார்கள், இதுவெல்லாம் அடிமைத்தனம் அடிமைத்தனம் அல்லது வந்து அடிப்படைவாதம் என்ற ஒரு தவறான புரிதலை வைத்துக் கொண்டு மக்களிடத்தில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையாது, எங்கள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்களே இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஜாப் எங்களுக்கு தடை, இது எங்களை வந்து அடிமைப்படுத்துகிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுடைய இஸ்லாமிய பெண்கள், இந்த திருமறையை படித்த பெண்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்கள் யாராவது சொல்வார்களா என்றால் சொல்ல மாட்டார்கள். ஒரு சில கழுசடைகள் சொல்லும்,
இப்போ குஷ்பு போன்ற திரைப்படத்தில் தொடர்புடைய நடிகைகள் மார்க்கத்தை பற்றி அறியாதவர்கள் சொல்லலாமே தவிர, மார்க்கத்தை புரிந்து கொண்டவர்கள் இது எனக்கு கட்டாய கடமை, இது எனக்கு என்னுடைய இறைவன் சொன்ன கடமை என்பதை உணர்வார்கள். இன்றைக்கு ஒரு 3 வயது குழந்தை கூட பார்த்தீங்க அப்படின்னா ஹிஜாபை தலைப்பாகை அணிந்து கொண்டு செல்வதை பார்க்கிறோம். அது ஏதாவது சிரமமாக தெரியுதா? கிடையாது. நீங்கள் இங்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளில் நீங்கள் பார்த்தாலும் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாபை அணிந்து கொண்டு தான் செல்வார்கள். அது அவர்களுடைய மார்க்க கடமை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இது வந்து அடிமைத்தனமா என்று சொன்னால் நிச்சயமாக அடிமைத்தனம் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இவ்வளவு அடிப்படைவாதம் அடிமைத்தனம் இந்த இஸ்லாத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இவர்களை பார்த்து நாம் கேட்பது என்னவென்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய இன்னும் சில விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒருவர் குறிப்பிட்ட வருமானத்தை ஈட்டினார் என்று சொன்னால் அவர் அந்த வருமானத்திலிருந்து 2% ஏழைகளுக்கான அந்த வரி ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் கட்டளையிடுகிறது. இது வந்து நீங்க அடிப்படைவாதம்னு சொல்லி பாருங்க, இது என்ன ஒரு மடமையான தரம் என்று சொல்வீர்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன், இதை பற்றி எல்லாம் சொன்னீர்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை பிறர் தெரிந்து கொள்வார்கள். நல்ல விஷயமா இருக்கிறது, இது இப்படி ஒரு மார்க்கம் சொல்லி இருக்கிறது என்று பிறர் இஸ்லாத்தின் பக்கம் தங்களுடைய கவனத்தை திரும்புவார்கள் என்பதற்காக இதையெல்லாம் என்ன சொல்ல செய்வீங்க? சொல்ல மாட்டீங்க. ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் என்ன கடமை? அவர் வருமானம் ஈட்டினார் என்று சொன்னால் அந்த ஏழைகளுக்குரிய அந்த வரியை அவர் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டியது கட்டாய கடமை என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. அப்படி இன்றைக்கு எத்தனை இஸ்லாமியர்கள் தங்களுடைய வருமானத்திலிருந்து குறிப்பிட்ட அந்த சதவீதத்தை ஜக்காத்தாக கொடுக்கிறார்கள், அதன் மூலம் எத்தனை ஏழை எளியவர்களுடைய துயரங்கள் துடைக்கப்படுகிறது, இதை பற்றி நீங்க சொல்றீங்களா? இது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒன்று தானாங்க. இது வந்து அடிப்படைவாதம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்ட இது அடிப்படைவாதத்தில் வராதா? அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்க ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் பித்ரா என்கின்ற ஒரு தொகையை கொடுத்து அது எல்லோரும் வசூலித்து அந்த நாளில் இஸ்லாமியர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ, ஏழை எளியவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து அந்த உணவுகளை கொடுக்கிறார்களே, அந்த ரமலானை அவர்கள் நல்ல முறையில் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை வழங்குகிறார்களே, இது எப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை கொடுத்திருக்கிறது? இதை வந்து நீங்க புரிந்து கொண்ட அடிப்படைவாதமா? இது வந்து தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு செயலா? இதையெல்லாம் நீங்கள் விமர்சிக்க, இதை பற்றி எல்லாம் நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீர்கள். ஏன், இஸ்லாத்தின் மீது ஒரு தப்பும் தவறுமான ஒரு செய்தியை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு பேரிடர் என்று சொன்னால் அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, கஜாய புயலா இருக்கட்டும், தானே புயலா இருக்கட்டும், சமீபத்தில் வந்த அந்த கொரோனா என்கின்ற பெரும் கொடிய நோயாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் சரி, அதில் முதலில் களத்தில் நிற்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்று ஆற்றிய அந்த தொண்டுகள் என்பது ஏராளமானவை. நடுநிலையான மக்கள் இன்றைக்கு இஸ்லாத்தின் மீது இஸ்லாமியர்கள் மீது நேசம் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் வந்து கருத்து வேறுபாடுகள் இன்றி யார் ஏழை எளியவர் என்று பார்க்காமல், மதம் பார்க்காமல் அனைவரும் அரவணைக்கக்கூடிய அந்த சமூக நலனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற அந்த நல்ல எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நல்ல எண்ணம் எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், நீங்கள் எது அடிப்படைவாதம் அடிப்படைவாதம் என்று சொல்கிறீர்களோ அந்த அடிப்படைவாதத்தில் அந்த திருமறை இருக்கிறது, அந்த எங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இருக்கிறது, அதில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு செல்வீர்களா? ஒரு உயிரை நீங்கள் வாழ வைத்தால் அந்த சமூகத்தை வாழ வைத்ததற்கு சமம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை வாதம் சொல்கிறது, எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, ஒரு உயிரை நீ வாழ வைத்தாய் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தை நீ வாழ வைத்ததற்கு சமம் என்று சொல்கிறது. அதனால இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடந்த 11 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் இரத்த தானத்தில் முதன்மையான அமைப்பாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாமியருடைய உதிரங்கள் பல்வேறு மாற்று மத சகோதரருடைய உடல்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது எப்படி நடந்தது? நீங்கள் நினைக்கக்கூடிய அடிப்படைவாதம் ஆயுது அப்படி என்று சொன்னால் இது அடிப்படைவாதம் தான். நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் சொல்லி இருக்கிறது, அதன்படி இந்த உதவிகளை பிற நலன் நாடக்கூடிய செயல்களை நாங்கள் செய்கின்றோம். அப்ப எங்களுடைய மார்க்கத்துல வந்து அடிப்படைவாதம் என்பது எதுவென்று சொன்னால் அது எங்களுடைய திருமறை, எங்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த திருமறை, அந்த தூதரின் பொன்மணிகள், அதில் கூறப்பட்டது தான் அடிப்படை. அந்த அடிப்படையை சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அடிப்படைவாத அமைப்பு தான். அதை நாங்கள் இன்றைக்கல்ல, இந்த உலக நாள் அழியும் நாள் வரை இந்த ஜமாத் சொல்லிக்கொண்டே இருக்கும். நடுநிலையான சகோதரர்கள் அடிப்படைவாதத்தை சரியாக புரிந்து கொண்டு தெளிவு பெற வேண்டும். தீவிரவாதத்திற்கும் அடிப்படைவாதத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தீவிரவாதத்தை ஒருபோதும் இஸ்லாமிய மார்க்கம் ஆதரிக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.